அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதாவது பிரதமர் மோடி அவர்கள் மக்களவையில் ஒரு முக்கியமான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன? அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கான மூன்று முக்கியமான ஆப்ஷன்ஸை பற்றியும் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் அதிகரித்து வரும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான தேவையை மத்திய அரசு மனதில் கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வியாழக்கிழமை தனது மக்களவை உரையின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை குறிப்பிட்டு அண்டை நாடுகளில் உள்ள பொருளாதார நெருக்கடியை குறித்து மாநிலங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். பல மாநிலங்கள் சமீபிய காலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தியுள்ளன. அரசியல் ஆதாயங்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் குறித்து அரசியல் கட்சிகள் சிந்திக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கூறியிருக்காரு. நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம் என்றும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. மாநிலங்கள் நிதி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காரு. பழைய ஓய்வூதிய திட்டம் தேர்தல் பிரச்சனையாகி வருவதும் இந்த ஆண்டு வந்து பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024 நாட்டில் பொது தேர்தல்கள் நடக்க உள்ளன. அதற்கு முன்னர் ஊழியர்கள் நலன் கருதி அரசு மற்றும் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் இணைந்து மூன்று விதமான நடவடிக்கைகளை குறித்து கலந்து யோசித்து வருகிறார்கள். ஸோ அதாவது முதல்ல என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல் தீர்வாக பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற கடைசியாக பெறப்பட்ட சம்பளத்தில் பாதித்தொகை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தைப் போல கடைசியாக பெறப்பட்ட சம்பளத்தில் பாதியளவு தொகையை ஓய்வூதியமாக பெறுவதே முதல் தீர்வாக உள்ளது. ஆனால் அதற்கான பங்களிப்பை ஊழியரிடமிருந்து பெற வேண்டும். ஆந்திராவில் இது போன்ற திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த பிரச்சனை ஏற்கனவே அரசாங்கத்திற்கும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDAவுக்கும் இடையே விவாதிக்கப்பட்டது. இரண்டாவது தீர்வு வந்து பார்த்தோம்னா, குறைஞ்சபட்ச ஓய்வூதிய NPSலும் வந்து நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது தற்போதுள்ள NPSல குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை நிர்ணயிப்பது. NPS பற்றிய புகார் என்னவென்றால், பணியாளர்களின் பங்களிப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, ஆனால் வருமானம் நிர்ணயிக்கப்படவில்லை. இதற்கான பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன, ஆனால் வாரிய அனுமதி நிலுவையில் உள்ளது. இருப்பினும் இதில் குறைஞ்சபட்ச வருமானம் 4-5% இருக்கலாம் என்ற அறிகுறிகள் இருக்குது. இது மிகவும் குறைவானதாகவே இருக்குது. ஸோ உத்தரவாத ஓய்வூதியத்தால் செலவு அதிகரிக்கும். சந்தையில் நல்ல வருமானம் இருந்தால் ஓய்வூதியம் குறைஞ்சபட்ச வருமானத்தை விட 2-3% அதிகமாக இருக்கும். ஸோ இது தவிர தற்போது வந்து பார்த்தோம்னா, NPSல முதிர்வு தொகையில் 60% பணியாளர்களுக்கு வந்து செல்கிறது. இந்த பணத்தையும் ஓய்வூதியத்திற்கு பயன்படுத்தினால் ஓய்வூதிய தொகை வந்து அதிகரிக்கும். அடுத்ததாக மூன்றாவது தீர்வு வந்து அனைவருக்கும் குறைஞ்சபட்ச ஓய்வூதிய உத்தரவாதம். ஸோ இதில் வந்து அடல் பென்ஷன் யோஜனா போன்ற அனைவருக்கும் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதாகும். PFRDA தற்போது இந்த திட்டத்தை நடத்தி வருகிறது. இதில் பங்களிப்பின் அடிப்படையில் ₹1000 முதல் ₹5000 வரை ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்படுகிறது. அடல் பென்ஷன் யோஜனாவின் நோக்கத்தை அனைவருக்கும் விரிவுபடுத்தவும், அதாவது 5000 என்ற வரம்பினை நீக்கவும் PFRDA வந்து தயாராக இருக்கலாம். ஸோ உத்தரவாதத்தில் ஏதேனும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் உதவி வழங்கும் பொறுப்பை வந்து அரசாங்கம் வந்து ஏற்கும். மூன்று நடவடிக்கைகளையும் பரிசீலிக்கும் பொறுப்பு PFRDAவுக்கு உள்ளது. ஆனால் தற்போது அதன் புதிய தலைவரை நியமிப்பதற்காக அனைவரும் வந்து காத்துட்ருக்காங்க. முந்தைய தலைவரின் பதவிக்காலம் சமீபத்தில் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. புதிய தலைவரை நியமித்த பிறகு இது